அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மகிழ்ச்சி டிப்ஸ். இன்றைக்கி மகிழ்ச்சி டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, கல்யாண முருங்கையின் மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம். கல்யாண முருங்கை இலை பார்த்திங்கன்னா, அதோடய மரம், பூ, பட்டை, இது எல்லாமே மருந்து மருத்துவ குணம் கொண்டது. சில பெண்கள் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாகவே குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. இந்த கல்யாண முருங்கை மரத்திலிருந்து பூவை எடுத்து அதை 4 மிளகு சேர்த்து அரைச்சி வெறும் வயிற்றில் அவங்க வந்து காலையில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு வந்து குழந்தை பேர் உண்டாகும். மாதவிடை காலத்தில் ஏற்படுற வயிற்று வலி வந்து குணமாகும். கல்யாண முருங்கை சில வந்து சாத்த நல்லா 30 மில்லி லிட்டரு தண்ணி காலையிலேயே வெறும் வயிற்றில் 10 நாட்கள் குடிச்சிட்டு வந்தால் வயிற்று வலி வந்து குணமாகும். இல்லாட்டி வந்து அந்த இலையை வந்து சூப்பு செஞ்சும் சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு வந்து பாலூட்டும் தாய்மார்கள் வந்து பால் சுரப்பு வந்து அதிகமாக இதை வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்யாண முருங்கை இலையை வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து சமைச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா பால் சுருப்பு வந்து அதிகமாக. 40 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா இடுப்பில் வந்து தேவையற்ற கொழுப்பு வந்து உண்டாகி இடுப்பு பெருத்து போகும். அவங்க வந்து இந்த கல்யாண முருங்கை வந்து இலையை உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா இடுப்பில் உள்ள கொழுப்பு நீங்கி இடையும் மெல்லிய முடியாகவும் இருக்கும். மூட்டு வலி இருந்தால் கல்யாண முருங்கை இலையை வதக்கி ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா மூட்டு வலி நீங்கும். குழந்தைங்களுக்கு உண்டாகும் வந்து சளி, இருமல் இவற்றை குணமாக்கிட அந்த கல்யாண முருங்கை இலையை சாறு எடுத்து கல் உப்பு சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தால் சளி, இருமல் வந்து அனைத்தும் குணமாகும். மலம் கழிக்கும் போது கிருமிகள், சளி இவை வந்து எல்லாம் வெளியேறிடும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் அனைத்து பேருக்கும் வந்து வயிற்றில் வந்து பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். ஆங்கில மருந்து மாத்திரைகள் நம்ம உண்பதால் அந்த பூச்சி மட்டும் அழிக்கும். பூச்சி முட்டை வந்து பொறித்து திரும்பவும் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கல்யாண முருங்கை இலையை வந்து சாற்றை புரிஞ்சு நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றில் உள்ள பூச்சிகள், முட்டைகள் அனைத்தும் வந்து அழிந்து விடும். கல்யாண இலை முருங்கை வந்து இலைய சாறு எடுத்து தேக்கரண்டளவு தேன் கலந்து சாப்பிட்டா பூச்சி தொல்லை வந்து நீங்கும். கல்யாண முருங்கை இலை சாறை எடுத்து மோரில் கலந்து சாப்பிட்டா சிறுநீரக எரிச்சல் வந்து நீங்கும். மனிதர்களுக்கு ஏற்படும் புண்கள், தோல் நோய்கள் குணமாகும். இதன் பட்டையை நசுக்கி வெந்த நீரில் கொதிக்க வச்சு பாதிக்கப்பட்ட இடத்துல தடவி வந்தால் அனைத்து நோயும் குணமாகும். இந்த இலை சாத்தை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எடை குறையும். அந்த முருங்கை மரத்தில் வந்து அந்த பட்டையை பாம்பு கடிக்கு நல்ல மருந்தாக செயல்படுது. பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படும்போது இந்த பிரச்சனை வந்து மிக தொல்லையாகவே இருக்குது. வெள்ளைப்படுதலை வந்து கவனிக்காமல் விட்டோம்னா அதுவே வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் வருவதற்கான அதிக வாய்ப்பு உண்டு. வெள்ளைப்படுதலை வந்து குணமாக்கி இந்த கல்யாண முருங்கை இலையை நல்லா கழுவிட்டு அரைச்சி தோசை மாவில் கலந்து சிறு உப்பு சேர்த்து தாளித்து தோசை மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்காது. மாதம் ஒரு முறை வந்து சாப்பிட்டா போதும், வெள்ளைப்படுதலை வந்து குணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் மகிழ்ச்சி டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.